டிவைன் மருத்துவம் நேயர்களுக்கு வணக்கம். நான் டாக்டர் நித்யா எம்டி சித்தா. இந்த பதிவில் முக்கியமான ஒரு மூலிகை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது என்னோடய அனுபவத்தில் கிட்டத்தட்ட 15 வருடங்களாக வாத நோய்களுக்கு நான் பயன்படுத்திட்டு வர ஒரு சிறப்பான ஒரு மூலிகை. இதை சாப்பிட்டு இது வரைக்கும் வாத நோயால் அவதிப்பட்டவங்க எல்லாருமே, வாத நோய் அப்படின்னு சொல்லும்பொழுது ஆர்த்ரைட்டிஸ் கம்ப்ளைண்ட்டாக இருக்கட்டும், செர்விக்கல் ஸ்பான்லோசிஸ், லம்பார் ஸ்பான்லோசிஸாக இருக்கட்டும், முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா பார்க்கின்சன் டிசீஸ் நடுக்கு வாதம், அதை தாண்டி ரொமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ், இந்த ரொமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ் இதில் வரக்கூடிய நோய் அந்த வலி அப்படின்றது ரொம்ப அதிகமாக இருக்கும். அவங்களுக்கு இந்த மருந்து இல்லாமல் எந்த பேஷண்ட்டுக்குமே நம்ம வந்து மருந்து இது இல்லாமல் நம்ம கொடுத்ததே கிடையாது அப்படின்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு வாத நோய்களை விரட்டி அடிக்கக்கூடிய ஒரு மூலிகை, அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுதான் மாவிளங்க மரம். அந்த மரத்திலோட எல்லா பாகங்களுமே மருத்துவ குணங்கள் நிறைந்திருக்கக்கூடிய ஒரு மரம். இது வந்து பார்த்தோம்னா ஆற்றங்கரையோரங்களில், சாலையோரங்களாக நம்ம நிறைய பார்க்குறோம். நிறைய கோயில்கள்லையும் ஸ்தல விருட்சமாக இந்த மரம் இருக்குது. அவ்வளோ தெய்வீக தன்மை இருக்கக்கூடிய மரம்னே சொல்லலாம். இந்த மரத்தோட பட்டை, இந்த மரத்தோட பட்டை அதாவது சித்த மருத்துவத்தில் வேர், தலை, இலைகள் இது எல்லாமே நம்ம வந்து பயன்படுத்திட்டு வரோம் இல்லைங்களா. எல்லாமே மருந்தாக பயன்படுத்துகிறோம். அதே மாதிரி சில மரத்தோட பட்டைகளும் அதிகமான மருத்துவ குணங்கள் இருக்குது. இந்த கிருத்திவா மேகனா, கிருத்திவா ரிலீஜியோசா அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த மாவிளங்க மரம், இந்த மாவிளங்க மரத்தோட பட்டைகள் தான் நம்ம வந்து வாத நோய்களுக்கு சிறந்த ஒரு மருந்தாக நம்ம வந்து பயன்படுத்திட்டு வரோம். மாவிளங்க மரம் பொதுவாக வந்து பார்த்தோம்னா அதிகமான அதை ரொம்ப பருமனாக இருக்கும். அடர்ந்த காடுகள்லாம் வந்து பார்த்தோம்னா ரொம்ப பெரிய பெரிய மரங்களாக இருக்கும். இது வந்து வனப்பகுதியிலிருந்து நமக்கு கிடைச்சது தான். ஸோ இந்த பட்டை வந்து பார்த்தோம்னா அதிகமான மருத்துவ குணங்கள் நிறைஞ்சிருக்கு. இதை எப்படி நம்ம மருந்தாக பயன்படுத்தலாம், மாவிளங்க பட்டையை கிரிட்டிவா ரிலீஜியோஸா அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த மாவிளங்க பட்டையை நம்ம எப்படி மருந்தாக பயன்படுத்தலாம் அப்படின்னா, இதை குடிநீராக குடிச்சிட்டு வரலாம், கஷாயமாக குடிக்கலாம். மாவிளங்க பட்டை கஷாயம் அப்படின்னு சொன்னால் நம்மளோட ஸ்பெஷல் ப்ராடக்ட், அது நம்ம ஹாஸ்பிட்டலோட பல வருடங்களாக பயன்படுத்திட்டு வரக்கூடிய ஒரு ஸ்பெஷல் ப்ராடக்ட்டு. இது கூட இன்னும் நிறைய மூலிகைகளும் சேர்க்கிறோம். இப்போ ஜென்ரலாக நீங்கள் வீடுகளில் பயன்படுத்தணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாவிளங்க மரப்பட்டை இருக்கு இல்லைங்களா, இது வந்து கொஞ்சம் ரெடி பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம்தான். பட் என்னென்னா இது நாங்கள் மருந்தாக செய்யும்பொழுது நிறைய ஒரு 30-40 கிலோ அந்த அளவுக்கு இது வந்து பட்டைகளை வந்து நம்ம தயார்படுத்தி மருந்தாக செய்கிறோம். இதனோட மருதம்பட்டை, அர்ஜுனா மரப்பட்டை, கிராம்பு, பூனைக்காளி இந்த மாதிரியான மூலிகைகள், இதோடு இன்னும் 5-6 மூலிகைகள் சேர்த்து அதை வந்து குடிநீராக நம்ம பயன்படுத்துகிறோம். இதை வந்து எப்படி நம்ம கஷாயமாக பயன்படுத்தலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, காலை மாலை 2 வேளையும் 10 கிராம் அளவுக்கு இந்த கஷாயத்தோட பொடியை நம்ம வந்து 10 கிராம் அளவுக்கு நீரில் சேர்த்து நல்லா கொதிக்க வச்சு வடிகட்டி குடிச்சிட்டு வரணும். உணவுக்கு முன் காலை மாலை 2 வேளையும் இதை குடிச்சிட்டு வரலாம். இதனோட சேர்த்து இதை நம்ம உடலில் இருக்கக்கூடிய நச்சு கழிவுகளை வெளியேற்றணும் அப்படின்னும்பொழுது இதனோட சில மூலிகைகளும் சேர்த்து நம்ம கொடுக்கும்பொழுது உடலில் இருக்கக்கூடிய கழிவுகளை வெளியேற்றவும் இந்த மாவிளங்கப்பட்டை சிறந்ததாக இருக்குது. உடலில் அதிகமான வாயு பிரச்சனை இருக்குது, ஒரு சிலருக்கு சரியாமையினால் வந்தக்கூடிய கேஸ்ட்ரபுல் அதிகமாக இருக்குது, நெஞ்சில் வந்து வாயு சேர்ந்துட்டுருக்கு, முதுகு பகுதியில் எனக்கு வந்து வாயு பிடிச்சிருக்கு அப்படின்றவங்களுக்கும் இந்த மாவிளங்க பட்டை சிறந்ததாக இருக்கும். ஒரு சிலருக்கு வந்து வைரல் ஃபீவர் வருது இல்லைங்க, விஷக்காய்ச்சல் இருக்குது, விஷக்காய்ச்சலினால் ஏற்படக்கூடிய மூட்டு வலிகள், அசைக்கவே முடியல அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த வலி இருக்கிறவங்களுக்கும் பவளமல்லி இலைகளோடு சேர்த்து இந்த மாவிளங்க பட்டை இந்த கஷாயம் பொடியும் சேர்த்து குடிச்சிட்டு வந்தோம் அப்படின்னா, விஷக்காய்ச்சல், வைரல் ஃபீவராக இருக்குது, இல்லை ஜாயின்ஸில் எல்லாம் ரொம்ப பெயினாக இருக்குது அப்படின்றவங்களுக்கு, இப்போ ரொமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ்லாம் இருக்குது அப்படின்றவங்களுக்கு காலையில் எழுந்திரிச்சுன்னே மார்னிங் ஸ்டிஃப்னஸ் ரொம்ப இருக்கும், காலையில் எழுந்திரிச்சுன்னே காலை தரையிலே ஊன முடியாது அப்படி இருக்கிறவங்களுக்கு, ஏன்னா அந்த வலினால் ஃபீவரே வந்துடும். ஒரு சிலருக்கு தாங்க முடியாத வாதம் சார்ந்து வரக்கூடிய வலிகளுக்கு இந்த மாவிளங்க பட்டை ஒரு சிறந்த மருந்து. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்ட்டு நினைக்கிறேன். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம். நன்றி.